இப்போ தமிழகத்தில் எந்த ஒரு ரிசல்ட்டு வந்தாலுமே ஒரு பரபரப்பு, அது சம்பந்தமாக ஒரு சர்ச்சை, அது சம்பந்தமாக விவாதம். விவாதம் பிரதான ஊடகங்களெல்லாம் நடக்கிறது இல்லை, நம்மளை போன்ற ஒரு சில தேசியவாத ஊடகங்களில் மட்டும் இந்த விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நேற்று டெட் எக்ஸாம், அதாவது டீச்சர்ஸ் அவங்களுக்கான தகுதி தேர்வு, அதில் ரிசல்ட் வந்து நேட்டுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோ, இதுவும் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அப்படி சொன்னால் தான் அப்படி தான் திராவிட மாடலுக்கு புரியும். புரியும், டெட் அப்படின்னா அது ஏதோ டெட்டுன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் TET. அந்த ரிசல்ட் வந்திருக்குது. அந்த ரிசல்ட்டு வந்து பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்னென்னா 2% பேர் மட்டுமே அதில் தேர்வாகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 98% பேர் தோல்வியை அடைந்திருக்கிறார்கள். அதை விட என்ன கூத்துன்னா, எப்படி இந்த பிளஸ் டூ எக்ஸாமுக்கு 50,000 பேர் எக்ஸாம் எழுதவே வரவில்லையோ, அதே போல் கிட்டத்தட்ட 400,000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக அரசு தேர்வு வேலைக்காக தேர்வு அப்படின்னாலே ஆர்வத்தோடு எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, வரவும் செய்வாங்க. ஆனால் இதில் கிட்டத்தட்ட 2,500,000 பேர் மட்டும்தான் அந்த தேர்விலேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவலாக இருக்கிறது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் எஜுகேஷன் இந்த அளவிற்கு உச்சத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதனால தான் இங்கே நீட்டு தேர்வே இல்லை. நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நீட்டு தேர்வுங்கிறது ஏன் இங்கே அவசியம் இல்லைன்னா, இந்தியாவிலேயே இங்கே திராவிட மாடலில் தான் எஜுகேஷன் பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வட மாநிலங்களையெல்லாம் கேவலமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழலில் இது போன்ற ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? ஆசிரியர்கள் சிறியர்களாக போய்விட்டார்கள், அதுதான் அந்த சிறியர்களாக மாறிவிட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு அரசியல் பிரதானமாக மாறிவிட்டது. எலெக்ஷன் டியூட்டி தான் அதிகம் அப்படிங்க. இப்போ கூட ஜாக்டோஜியோ, நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தோம், ஆனால் இவங்க எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு ஒரு வார்த்தையை நேரடியாக விட்டுருக்காங்க. வாக்குறுதி கொடுத்த ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியம் கொடுக்கல அப்படி. ஜாக்டோஜியோ டீச்சர்ஸு பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கிறதுக்கு பதிலாக, சொல்லிக் கொடுக்கறதுக்கு பதிலாக சபரிமலைக்கு ஏன் பெண்களை அனுப்ப வேண்டும்னு தீர்மானம்லாம் போட்டாங்க. அவங்களுடைய தீர்மானத்தெல்லாம் போட்டாங்க. அதாவது இவங்க வேலை என்ன, அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய கல்வியாளர்களாக ஒரு சமுதாயம் வந்து குருவை மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்த ஒரு சமுதாயத்தில் அவர்கள் மேலே உள்ள மரியாதையெல்லாம் போய், நீயும் ஒரு வேலைக்காரன், அதாவது இன்னைக்கு ஒரு பெற்றோர் நினச்சா ஒரு ஆசிரியரை எப்படினாலும் பனிஷ் பண்ண முடியுங்கிற நிலைமைக்கு வந்த பிறகு அவர்கள் எதை பற்றி கவலைப்பட போகிறாங்க? அவங்க அரசியல்வாதியாக இருக்கிறாங்க, ஆசிரியர்களாக இல்லை. ரெண்டாவது இதில் என்ன நினச்சிடுறாங்க, ஒன்ஸ் நம்ம உள்ளே போயாச்சுன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில்டு. ஏன்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபார்முலா. அதாவது எப்படி இந்த ரெக்ரூட்மெண்ட் மாறி 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 பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலுக்கு பஞ்சாயத்து யூனியன் லெவலில் டீச்சர் செலெக்ஷன் ஆரம்பித்தாங்க. பஞ்சாயத்து யூனியன் சேர்மன், எனக்கு சின்ன வயசில் நல்ல ஞாபகம் இருக்குது, பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலுக்கு அந்த பகுதியில் உள்ள திமுக சேர்மன்கிட்ட டீச்சருக்கு போகிறதுக்கு என்ன கஷ்டப்படணும், எப்படி போகணுங்கிறதெல்லாம் எனக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் வரணும். அதாவது எப்படி, அதாவது எந்த படிப்பறிவும் இல்லாதவர்கள் அதிகமானவர்கள் ஆசிரியர்களாக உள்ளே வந்தாங்க. இப்போது 2011 பிறகு 10 இந்த டெட்டு வருகிறது. அப்போ யார் யார் இதுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு வேண்டாம் தேர்வு வேண்டாம், யாருக்கு தேர்வு வேணும், அது ஒரு சர்ச்சை வருது. இன்றைக்கு 2% சொல்கிறீங்க, ஏடிஎம்கே அரசாங்கத்திலையும் இதே கூத்து நடந்தது. இல்லை திராவிட மாடலுங்கிறது இப்போ நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இதே கூத்து ஏடிஎம்கே அரசாங்கத்திலையும் நடந்தது, டெட்டில் யாரும் பாஸ் பண்ணலைங்கிற பிரச்சனை வந்தது. அதாவது எல்லா ஆசிரியர்களுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர் சமுதாயம் இன்னைக்கு அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சமுதாயம். இது போன தடவை எடப்பாடி அரசாங்கம் ஜாக்டோஜியோ இது பண்ணும்போது பத்திரிகையிலே உங்களுக்கான சம்பளம் நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோன்னா அறிக்கையாக கொடுத்துருந்தாங்க. இப்போ திருப்பி திமுக அரசாங்கமும் இது சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இப்போது சென்ட்ரல்லேருந்து நிறைய ஸ்கீம் கொண்டு வந்து
அவங்க இவங்களுக்கு வந்து தகுதி என்னன்னு சொல்ல, ஆக்சுவலாக இந்த டெட்டுங்கிறது எடுத்துக்கொண்டதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஃபார்முலா தான், அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான ஆசிரியர் பள்ளி நேரம் தவிர அவர்கள் வந்து எப்படி அந்த குழந்தைகளை கற்பிக்கிறதுங்கிறதுலாம் மாறி, இந்த ஒரு 10 வருஷமாக தான் அந்த நெருக்கடி வந்திருக்கு, நடுவில் அந்த நெருக்கடி வரலை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ நிறைய அதாவது கிராஃப் பண்ணுறது, இது கட் பண்ணுறது, சார்ட் கட் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ ரொம்ப இப்போது டீச்சர்ஸுக்கு வேலை வந்திருக்கு, இல்லை நான் சொல்ல மாட்டேன் சமீப காலத்தில். ஆனால் அவங்கள எக்யூப் பண்ணதுக்கான தகுதி அவங்க பண்ணுறாங்களான இல்லை. உள்ளக்கு போயிட்டு நிறைய டீச்சர்ஸு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, ரியல் எஸ்டேட் பார்ப்பாங்க, அந்த ஸ்கூலுக்கே போகாமல் கிராமப்புறத்தில் ப்ராக்ஸி டீச்சர்ஸ், இவங்க வாங்குகிற சம்பளத்தில் 20,000 ரூபா கொடுத்து ப்ராக்ஸி டீச்சர்ஸை போட்டு அனுப்பின டீச்சர்ஸும் நாம் பார்த்துட்டு வந்தோம் தமிழ்நாட்டில். அதனால் 2% ஒரு 2.5 லட்சம் பேர் எழுதினதில் 20,000 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அரசாங்கத்துக்கு வருகிறது என்றால் இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் வரவே முடியாது. மாணவர்கள் கல்வி இல்லாமல் போகிறாங்க, 45,000 பேர் பரீட்சைக்கு வரலை, 50,000 பேர் வரல, அடுத்து 45,000 பேர் வரல. ஆனால் ஒரு மெடிக்கல் காலேஜில் யார் பேரை வைக்கிறா, ஒரு கட்டடத்துக்கு அணித்தானே நம்ம ஸ்டாலின் பேர் வைக்கிறார். தோஸ் ஃபெயில்டு தட் எக்ஸாம், அது வந்து தற்கொலை முடிவும் எடுத்துக்கொள்கிறார், நிர்பந்திக்கப்பட்டாராங்கிறது அடுத்தது. இதை அனிதா அவனுடைய இதையே எடுத்துக்கோங்க, அவங்க வந்து ஸ்டேட் போர்டில் வந்து 90% மேலே எடுத்தவங்க, நீட்டுக்கு போகும்போது ரொம்ப குறைந்த மார்க், 2 டிஜிட் மார்க் எடுக்கிறாங்க. அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, அப்போ நீட்டு வேண்டாம் என்று போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்போது நம்ம சிஸ்டத்துக்கும் அங்கேயும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த சமச்சீர், இப்போது நான் என்ன சொல்கிறேன், நீட்டில் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, விதிவிலக்கு ஏன் கேட்குறீங்க, டெட்டுக்கே திருப்பி உங்கள் கோர்ட்டில் கேட்டாங்க, எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பீரியட் வேணும்னு கேட்டாங்க, கொடுக்க முடியாதுன்னு கோர்ட் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டுக்கார வெக்கமே இல்லாமல் போய் எக்ஸ்டென்ஷன் கேட்குறதுங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இனிமேலாவது இந்த ஆசிரியர் தகுதிங்கிறது முக்கியமான அரசியல் தகுதி என்னுடைய அடிப்படையில் இல்லாமல் ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக, ஏன்னா அவங்க தான் பூத்தில் உட்காடுறாங்க, அவங்க தான் ப்ரெசிடிங் ஆஃபீஸராக போகிறாங்க, அவங்க தான் ஆஃபீஸர் நம்பர் 1, போலிங் ஆஃபீஸர் நம்பர் 1 இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த அரசாங்கம் அவர்களை பார்த்த பார்வை வேறையாக இருந்தது. அடுத்த ஜெனரேஷன் இதனால் காணாமல் போயிடுது. இனிமே இந்த அரசாங்கம் அவர்களை தங்களுடைய ஏவலாலையாக பார்க்காம அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களாக பார்க்க ஆரம்பித்தா தான் இதுக்கு தீர்வு வரும். ஆனால் திராவிட மாடலுங்கிறது மாணவர்களும் மக்காயாச்சு, ஆசிரியரும் மக்காயாச்சு, வேலை வாய்ப்பு இருந்தால் தமிழகத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வடக்குலேருந்து வந்தால் அதுக்கும் கோபம் வருது, படிப்பு இல்லை, வேலை செய்கிற திறமை இல்லை, எதுவுமே இல்லை என்று ஒரு திராவிட மாயல் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த டெட் எக்ஸாம் பற்றி இன்னும் நாம் நிறைய பேச வேண்டி இருக்கிறது, ஆனாலும் இப்போது என்னுடைய முதல் கட்ட கமெண்ட். இதில் ஒரு சின்ன ஒரு துணை கேள்வியாக கேட்குறேன், இப்போ மத்திய அரசில் பார்த்துருக்குறோம், ஏதாவது ஒரு துறை சிறப்பாக செயல்படவில்லை அப்படி என்றாலோ, இல்லை அந்த துறை இன்னும் கூட சிறப்பாக செயல்படலாம் அப்படின்னாலோ, உடனே ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி ஒன்று நடத்தி நரேந்திர மோடி அவர்கள் இதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கான அந்த பல வேலைகளை அவர் செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட, அதுவும் அடுத்த, நீங்களே சொல்கிறீங்க, அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய இந்த பள்ளிக்கல்வித்துறையில் ஏதோ ஒரு சர்ச்சை, எக்ஸாம் எழுத வர மாட்டேங்கிறான், அதுக்கு ஒரு அமைச்சர் ஒரு காரணம் சொல்கிறாரு, அவர் சொன்ன காரணத்தை அடுத்த நாள் மாற்றி பேசுகிறாரு, 3% அட்டண்டன்ஸ் இருந்தாலே அவங்களுக்கு நாங்கள் அட்மிஷன் இது கொடுக்குறோம், நாங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோங்கிறாரு, அடுத்த நாள் இல்லை 75% இருந்தால் தான் அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் மாற்றி பேசுகிறார். இப்படி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு துறை இருக்கிறது, ஆனால் முதல்வர் குடும்பத்திற்கு வேண்டப்பட்டவர் என்பதனாலேயே இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாங்களா, இல்லை இது முதல்வர் ஏன் இதில் வந்து பெரிய அளவு கவனம் செலுத்தாமல் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. இல்லை அவங்களுக்கு
அமைச்சர் முதல் ஒரு குடும்பத்துக்கு வேண்டியவர். அவருக்கு வேலை முதல்வர் கூட போகிறதுக்கு தான் அவருக்கு நேரம் சரியாக இருக்குது, அவருடைய ஃபைலை பார்க்கறதுக்கு நேரம் சரியாக இருக்காங்கிறதுக்கு நம்ம சந்தேகமாக இருக்குது. ஆனால் துறைன்னு ஒன்று இருக்குல்ல, நாளைக்கு நீங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு போர் பண்ணணும்னா தோல் கொட்டணும்னா இங்கே தோல் கொட்டத்துக்கு ஒன்றுமே இல்லையே, தேல் கொட்டி போயில நம்ம முடங்கி கிடக்கிறோம், அதெல்லாம் இப்போ பிரச்சனை. அதனால் இது ரொம்ப ஒரு பேத்தட்டிக் கண்டிஷனுங்க. முதல்வர் வந்து, அதாவது படிக்காதவர்கள் அதிகம் மேலே வந்துட்டாங்களோன்னா எனக்கு தோணுது. அன்றைய காலகட்டத்தில் படித்தவர்கள் இருந்த இடத்துல இன்றைக்கி பூக்கிரிகளெல்லாம் அமர்ந்ததன் காரணமாக இது வந்து விட்டதோ அப்படின்னு. இப்போ பாருங்களேன், ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார், அவர் வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுற இடத்துல இருக்கார். அவர் பெண்கள் இடுப்பை பற்றி பேசுகிறதுல தான் அவருக்கு விருப்பமாக இருக்கு. படிப்பை பற்றி விட இடுப்பை பற்றி பேசுகிறதெல்லாம் அவருக்கு ஆர்வம். படிப்பாக இடுப்பானு கேட்டால் அவர் இடுப்பு பக்கத்தில் தான் நிற்கிறார். அவருக்கு இந்த நாட்டினுடைய மாண்புகள் மேல ஒரு அக்கறை இல்லை, ஒரு கேளி, அதாவது எல்லாத்தையுமே கேளியாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் கன்ஸ்ட்ரக்டிவாக உருவாக்க முடியலைங்கிறது தான் என்னுடைய பார்வை. அப்படி கேளியாக பார்க்குறவங்க அந்த இடத்த ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் வந்து பாடத்திட்டத்தில் தேவையில்லாத பாடத்திட்டம்லாம் வருகிறது. ஒன்றிய அரசுன்னு சொல்லணும், ஒன்றிய அரசுன்னு சொல்லணும். ஏன்னா 2021 இதை பேசிகிட்டே போகலாம், ராஜேஷ் பேசிகிட்டே போகலாம். அதனால் எது தேவையோ அதை ஆசிரியர்களும் கற்றுக்கொள்ளவில்லை, மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் தயாராகவில்லை. அதுதான் இன்றைக்கி சூழ்நிலை. இனிமேல் இந்த அசிங்கம் மாறணும்னா என்ன பண்ணணும்னு முதல்ல யாரார், அதாவது ஒரு 1500 பேர் 2018-19 நாலு தடவை டெட் எழுதி பாஸ் ஆகலை, அவங்கள டெர்மினேட் பண்ணுறாங்க. அவங்க டெர்மினேட் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் பாருங்கள், இது இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாள் ஜட்ஜ் கிருஷ்ணகுமார் இருக்கு, அவருடைய தலைமை நாலு தடவை. அப்போ அவனும் ஆசிரியராக தான் இருந்திருக்கான். அப்போ என்ன கேவலமாக இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ நான் உள்ளுக்குள்ளே போயிட்டேன்னா எனக்கு நிரந்தரம், அப்போ ஏதாவது அவன் ப்ரிப்பேர் ஆக வேண்டாமா? அதனால் அந்த கேவலத்தை நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். புதிய தலைமுறை கொஞ்சம் ஷ்ரூடான தலைமுறை இருக்குது, அதுலேருந்து வேலை கொடுத்து தயார் பண்ணால் நல்லதுன்னு எனக்கு தோணுது. சிடிவி நேயர்களுக்கு ஒரு தகவல், திரு நம்பி நாராயண் அவர்கள் சொன்னது போல் இது சம்பந்தமாக நிறைய பேச வேண்டும் என்று சொன்னார். அதன் ஒரு பகுதியாக இந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அது சம்பந்தப்பட்டது ஏன் இவ்வளவு கீழ்நிலைக்கு போனது அப்படிங்கிறது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு நமது சிடிவியில் வெளிவர இருக்கிறது. பூத கண்ணாடி என்ற நிகழ்ச்சி என்ற தலைப்பிலே அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. ஸ்ரீ டி அவர்கள் அதை பார்த்து தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன்.